இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்க ஹேர் மாஸ்க்கோட ரிசல்ட்டை பாருங்கள். ஹேர் நல்லா சாஃப்டாகவும் சில்கியாகவும் நல்லா பவுன்சியாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ணிவிட்டு நான் ஷாம்பு எதுவுமே யூஸ் பண்ணலை, ஆனாலும் என்னோடய ஹேர் வந்துட்டு எவ்வளோ சாஃப்டாக சில்கியாக இருக்குது பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் மகாலட்சுமி. இன்றைக்கான வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான ஹேர் க்ரோத் மாஸ்க் தாங்க பார்க்க போகிறோம். இந்த ஹேர் மாஸ்க்கை நாம் வந்துட்டு வாரத்துக்கு ஒரு நாள் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு ஹேர் க்ரோத் மட்டும் இல்லைங்க, ஹேர் ஃபாலும் நல்லாவே கண்ட்ரோல் ஆகும். அதே சமயம் நம்ம ஹேர் வந்துட்டு நல்லா சில்கியாகவும் ஷைனிங்காகவும் மெயின்டைன் ஆகிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதே சமயம் நமக்கு வந்துட்டு ஸ்பிட்டன்ஸ் வர்றதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கும் இந்த ஹேர் மாஸ்க் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நான் இன்றைக்கி எந்த ஹேர் மாஸ்க் எடுத்துருக்கோம் சொல்லிட்டு பார்க்குறதுக்கு முன்னக்குட்டி, இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஆலிங்கிற பெல் பட்டனே அழுத்திக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்த போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க நாம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் ஹேர் மாஸ்க்குக்கு எடுத்துருக்கிற மெயின் இன்க்ரீடியன்ட் ஆலிவ் இதங்க. நம்ம பிளாக் சீட் வந்துட்டு நம்ம பாயில் பண்ணி எடுத்தால் அதில் வந்துட்டு ஜெல் வரும், அந்த ஜெல்லை தான் மேக்ஸிமம் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஆனால் வந்துட்டு நம்ம முழு விதையுமே நம்ம ஹேர் மாஸ்க்குக்கு யூஸ் பண்ணும்போது அதில் உள்ள முழு பெனிஃபிட்ஸுமே நமக்கு நல்லாவே கிடைக்கும். ஆலிவ் விதையில் எந்த அளவுக்கு ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கோ அதே அளவுக்கு ப்ரோட்டீன்ஸுமே நிறைய இருக்குதுங்க. நெக்ஸ்ட்டு நான் எடுத்துருக்கிறது வந்துட்டு வெந்தயம் எடுத்திருக்கேன். வெந்தயமும் நம்ம ஹேர் க்ரோத்துக்கும் சரி நம்மளோட ஹேரோட எல்லா பிரச்சனைக்குமே ஒரு நல்ல தீர்வாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நான் எடுத்துக்கிறது செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலைங்க. செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை ரெண்டுமே கேட்கவே வேண்டாம். நம்ம முடியோட எல்லா பிரச்சனைக்குமே செம்பருத்தி பூவும் செம்பருத்தி இலையும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதுவும் இல்லாமல் நம்ம ஹேரை வந்துட்டு கண்டிஷனிங் பண்ணி நல்லா நேச்சுரலாக க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க. ஆலிவதையிலேருந்து வர ஜெல் வந்துட்டு நமக்கு வந்துட்டு எப்படி ஹேரை ஷைனிங் ஆக்க ரொம்பவே ஹெல்ப் பண்ணுறோம், அதே அளவுக்கு நம்ம வந்துட்டு ஆலிவதையை முத நாள் நைட்டே நல்லா ஊற வச்சு எடுத்தோம் அப்படின்னா மறுநாள் காலையில் பார்த்திங்கன்னா அதுலேயுமே நல்ல ஒரு ஜெல் வந்துட்டு பிரிஞ்சு வந்திருக்கும். நம்ம அந்த ஜெல்லோடு சேர்த்து அந்த விதையும் சேர்த்து அரைக்கும் போது நம்ம ஹேருக்கு தேவையான ப்ரோட்டீன்ஸ் வந்துட்டு நல்லாவே கிடைக்கும். அந்த ப்ரோட்டீன்ஸ் வந்துட்டு நம்ம ஹேரை வந்துட்டு நல்லா வந்துட்டு சில்கியாகவும் பவுன்சியாகவும் மாற்றுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஆலிவதை வந்துட்டு நம்ம ஹேரை வந்துட்டு எந்த அளவுக்கு சில்கியாக மாற்றுதோ அந்த அளவுக்கு அதில் உள்ள ப்ரோட்டீனும் நம்ம ஹேருக்கு ரொம்பவே கிடைக்கும். நாம் எடுத்து வச்சுருக்க எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு செம்பருத்தி பூ கிடைக்கலனா செம்பருத்தி இலை கூட யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா செம்பருத்தி இலையிலேயும் பூவுலேயும் ஒரே அளவு சத்துக்கள் தான் இருக்குது. அதனால் நீங்கள் வந்துட்டு பூ இல்லைனா பரவாயில்ல, இலை மட்டும் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இலையுமே நம்ம ஹேரை கண்டிஷனிங் பண்ணுறதுக்கும் ஹேர் க்ரோத் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இப்போ நம்மளோட ஹேர் மாஸ்க் ரெடி ஆகிடுச்சு. இது கூட வந்துட்டு நான் கொஞ்சமாக கேஸ்டர் ஆயில் வந்துட்டு ஆட் பண்ண போகிறேன். கேஸ்டர் ஆயிலுமே நம்ம ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நீங்கள் வந்துட்டு முடிஞ்ச அளவு நீங்கள் அப்ளை பண்ணுற ஆயில் கூட அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் கேஸ்டர் ஆயில் ஆட் பண்ணி ஆயில் அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களோட ஹேர் க்ரோத் வந்துட்டு சீக்கிரமாகவே அதிகரிக்கும். அதே போல் கேஸ்டர் ஆயில் வந்துட்டு ஹேர் மாஸ்க்கு கூடயுமே கண்டினியூவாக நீங்கள் வந்துட்டு ஆட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு வரலாம். இப்போ நான் கேஸ்டர் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் ஆயில் வந்து ஹேர் மாஸ்க் கூட நல்லா பிளண்ட் ஆகணும். இப்போ நம்மளோட ஹேர் மாஸ்க் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. வாங்க இதை அப்ளை பண்ணலாம். இன்றைக்கி நான் வந்துட்டு பார்ட்டிஷனாக எடுத்து அப்ளை பண்ணலை. நான் வந்துட்டு டைரெக்டாகவே என்னோடய ஹேரோட லென்த்லேயும் சரி ஸ்கேல்ப்லேயும் சரி அப்ளை பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நான் கொஞ்சம் வந்துட்டு நல்லா அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணிக்கிறேன். எதனால் அப்படின்னா இன்றைக்கி நான் வந்துட்டு ஷாம்பு யூஸ் பண்ண போகிறதில்ல. நான் வந்துட்டு ஹேர் மாஸ்க் ரெடி பண்ணும்போதே முடிவு பண்ணிவிட்டேன் இன்றைக்கி நம்ம வந்துட்டு ஷாம்பு யூஸ் பண்ணக்கூடாது, ஒன்லி ஹேர் மாஸ்க் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் சொல்லிட்டு. அதனால் நம்ம ஸ்கேல்பை வந்துட்டு இதே ஹேர் மாஸ்க்கை வச்சுட்டு க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிறனால நல்லா அப்ளை பண்ணி நல்லா வந்துட்டு மசாஜ் பண்ணிக்கிட்டேன். அப்படின்னா நம்ம ஸ்கேல்பில் உள்ள டர்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதே சமயம் நான் வந்துட்டு ஹேருக்கு வந்துட்டு ஆயில் ரொம்ப அப்ளை பண்ணலை. அப்ளை பண்ணினா நான் அதிக அளவு அப்ளை பண்ணலை, நார்மலாக ஹேருக்கு வந்துட்டு ஆயில் அப்ளை பண்ணியிருந்தேன். அதனால் வந்துட்டு நான் வந்துட்டு இன்றைக்கி ஷாம்பு யூஸ் பண்ண வேணாம் அப்படி சொல்லிட்டு முடிவு பண்ணியிருந்தேன். நான் ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஒரு மசாஜ் கொடுத்துட்டு அப்புறமா என்னோடய ஃபுல் ஹேரோட ஃபுல் லென்த்துக்குமே அப்ளை பண்ணி நல்லா ஒரு பன் போட்டு வச்சுக்கிட்டேன். பாருங்கள், எப்போதுமே என்னோடய ஃப்ரண்ட் ஹெட் வந்துட்டு நான் ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணிவிட்டு முடிஞ்ச அளவு மசாஜ் பண்ணி கொடுப்பேன். அப்போனா நம்ம ஃப்ரண்ட் ஹெட்டில் வந்துட்டு குட்டி குட்டி முடி வந்துட்டு சீக்கிரமாக தடுத்து வர்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும்.
ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணி கரெக்டாக நான் வந்துட்டு மணி பார்த்துக்குவேன். அப்ளை பண்ணிவிட்டு 20 மினிட்ஸ்க்கு அப்புறமா வாஷ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகணும்னு சொல்லிவிட்டு. எதனால் அப்படின்னா எனக்கு சைனஸ் பிரச்சனை இருக்கிறதுனால நான் வந்துட்டு 30 மினிட்ஸ்க்கு மேலே வச்சேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு தலைவலி வந்துடும். அதனால் நான் எப்போவுமே 20-30 மினிட்ஸ்க்குள்ளே வந்துட்டு ஹேர் வாஷ் பண்ணிடுவேன். நீங்களும் ஃபஸ்ட் டைம் ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணுறீங்க அப்படி இல்லைனா உங்களுக்கும் சைனஸ் பிரச்சனை இருக்குது அப்படின்னா 20-30 மினிட்ஸ் வச்சுருந்தாலே போதும். அந்தளவே நமக்கு ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். வாங்க ஆஃப்டர் ஹேர் வாஷ் எப்படி இருக்குது சொல்லிட்டு பார்க்கலாம். நான் வந்துட்டு என்னோடய ஹேரை வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். நல்லா துண்டு வச்சு நல்லா தோத்தி எடுத்துக்கிட்டேன். நான் அடியில் வந்துட்டு ஈரம் இருக்குது, கொஞ்சம் தண்ணியுமே வடியுது. இந்த டைமில் வந்துட்டு நான் வந்துட்டு என்னோடய ஹேருக்கு வந்துட்டு கொஞ்சம் சீரம் அப்ளை பண்ணிக்கிறேன். எதனால் அப்படின்னா நான் வந்துட்டு ஆல்ரெடி சொன்னேன் ஹேர் கட் பண்ணியிருக்கோம், அதனால் கொஞ்சம் வந்துட்டு எண்டை வந்துட்டு சீக்கிரம் வந்துட்டு ட்ரை ஆக விடக்கூடாது அப்படிங்கிறனால என்னோடய எண்ட்ஸில் ஃபுல்லாகவே நான் வந்துட்டு சீரம் அப்ளை பண்ணிக்கிறேன். நான் வந்துட்டு இங்கே பாருங்கள் இன்றைக்கி ஷாம்புவே யூஸ் பண்ணலாம், ஆனாலுமே என்னோடய ஹேர் வந்துட்டு ஹேரில் வந்துட்டு எந்த ஒரு ஆயிலும் இல்லை. அதே சமயம் நம்ம ஹேர் வந்து ஒரு முக்கால்வாசி காஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி கம்பி அப்படி இல்லைனா கையை வச்சு நீங்கள் சிக்கெடுத்தீங்க அப்படின்னா நம்ம ஹேர் வந்துட்டு நல்லா பவுன்சியாக இருக்கும். நம்ம வந்துட்டு சீப்பை வச்சு சிக்கெடுத்தோன்னா பவுன்சியாக இருக்கிறத விட நம்ம வந்துட்டு இந்த மாதிரி கம்பி அப்படி இல்லைன்னா விரலை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சிக்கெடுத்தோன்னு வைங்களேன் நம்ம ஹேர் வந்துட்டு நல்லா ஒரு பவுன்சி லுக்கு கொடுக்கும் காஞ்சதுக்கப்புறம். நான் அப்ளை பண்ண ஹேர் மாஸ்க் எல்லாம் ஒட்டிகிட்ருக்கு, ஹேர் ஈரமாக இருக்கனால அது வந்துட்டு விழமாட்டுக்கு. இப்போ நான் வந்துட்டு வெளியில் போய் நின்று கொஞ்சம் வெயிலில் முடிய காய வச்சுட்டு அப்புறம் வந்து காட்டுறேன் எப்படி இருக்குது சொல்லிட்டு. இங்கே பாருங்கள் இன்றைக்கி நான் ஷாம்பு எதுவுமே யூஸ் பண்ணாமல் என்னோடய ஹேர் வந்துட்டு எவ்வளோ சில்கியாகவும் சாஃப்டாகவும் இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஆக்சுவலி நான் வந்துட்டு இந்த வாரம் வந்துட்டு ஒரு 3 நாள் போல் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டேன். 3 நாளுமே ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ணேன். எதனால் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ணு சொல்லிட்டு யூஸ் பண்ணேன். ரெண்டாவது வந்துட்டு நான் வந்து ஹேர் கட் பண்ணனால சரி சொல்லிட்டு ஸ்பிளிட்டன்ஸ்க்கு வந்துட்டு ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறமாயிட்டு இன்றைக்கி எதனால் ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ணேன் அப்படின்னா ஹேர் வந்துட்டு இப்போ வந்துட்டு வெயில் அதிகமாக இருக்கனால ஸ்கேல்ப் ரொம்ப வேர்வையாகுது. அதனால் வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு ஹேர் வாஷ் பண்ணலாம், ஆனால் ஷாம்பு யூஸ் பண்ணாமல் ஹேர் வாஷ் பண்ணலாம் சொல்லிட்டு தான் இன்றைக்கி நான் வந்துட்டு ஹேர் மாஸ்க் போட்டு ஹேர் வாஷ் பண்ணேன். இன்றைக்கி நான் ஷாம்பு எதுவும் யூஸ் பண்ணல, ஒன்லி ஹேர் மாஸ்க் மட்டும் அப்ளை பண்ணி ஹேர் வாஷ் பண்ணேன். நான் வந்துட்டு என்னோடய ஹேரில் வந்துட்டு அதிகம் ஆயில் அப்ளை பண்ணல, பட் இருந்தாலும் என்னோடய எண்ட்ஸில் ஃபுல்லாகவே நான் வீடியோவிலே காட்டியிருந்தேன் ஆயில் அப்ளை பண்ணுறது. அந்த வீடியோவில் காட்டின ஆயில் மட்டும்தான். அதுக்கப்புறம் நான் வந்துட்டு ஸ்கேல்ப்லேயும் நிறைய ஆயில் அப்ளை பண்ணேன், லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணேன். அதனால் பாதி வந்துட்டு ஹேர் மாஸ்க்கு அப்ளை பண்ணதுக்கப்புறமும் நான் வந்துட்டு ஷாம்பு வந்துட்டு யூஸ் பண்ணலை. வந்துட்டு ஹேர் மாஸ்கில் வந்துட்டு கேஸ்ட் ஆயில் அப்ளை பண்ணேன். இருந்தாலும் நான் வந்துட்டு ஹேர் வாஷ் பண்ணி முடிச்ச பிறகு ஆயில் இருக்குமான்னு பார்த்தேன், ஆயில் எதுவுமே இல்லை. ஹேருமே நல்லா சாஃப்டாகவும் சில்கியாகவும் இருக்குது. நீங்களே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாகவும் சில்கியாகவும் இருக்குது சொல்லிட்டு. ஹேர் ஃபுல்லாக காஞ்சிடுச்சு, பட் ஆனால் ஸ்கேல்புக்குள்ளே வந்துட்டு கொஞ்சம் ஈரம் இருக்குது. பட் கொஞ்சம் வெளியில் போக வேண்டிய வேலை இருக்கிறனால நான் வந்துட்டு இப்படியே கொஞ்சம் பன் போட்டு வச்சுட்டு போக போகிறேன். நான் மேக்ஸிமம் வெளியில் எங்கேயும் போனால் ஹேருக்கு வந்துட்டு பன் மட்டும் தாங்க போடுவேன். அதிகமாக ஹேரை விரித்து விடுறது அப்புறம் வந்துட்டு பின்னி போடுறது அந்த மாதிரிலாம் அதிகமாக பண்ண மாட்டேன். மேக்ஸிமம் வந்துட்டு ஹேர் வந்துட்டு பன் தான் போடுவேன். எதனால் அப்படின்னா பாப்பாவை கையில் தூக்கிட்டு போகிறனால அந்த முடி டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே மேக்ஸிமம் வந்துட்டு ஹேரில் வந்துட்டு பன் தான் போட்டுட்டு போவேன். அதுதான் எனக்கும் கூட கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். பன் போடும்போது எப்போதுமே டைட்டாக போடாதீங்க. அது வந்து நம்ம ஸ்கேல்ப்பை வந்துட்டு அந்த முடி வந்துட்டு ரொம்ப புல் பண்ணோம் அப்படின்னா அதுவுமே சீக்கிரமாக நமக்கு வந்துட்டு ஹேர் ஃபாலுக்கு வந்துட்டு சீக்கிரமாக வழிவகுக்கும். அதனால் வந்துட்டு நீங்கள் பன் போடுறதா இருந்தால் இந்த மாதிரி கொஞ்சம் லூஸாகவே பன் போடுங்க. இப்போ நான் பன் போட்டுட்டேன், கொஞ்சம் முன்னாடி முடி இழுத்து விட்டுக்கலாம். எனக்கு என்னோடய ஃபோர்ஹெட் வந்துட்டு பெருசு அப்படிங்கிறனால கண்டிப்பாக கொஞ்சமாக முன்னாடி முடி இருந்தால் தான் பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் நான் லைட்டு இப்படி எடுத்துட்டு அதுக்காக முன்னாடி முடியெலாம் கட் பண்ணியில் விட மாட்டேன். இந்த முடியே போதுமானதாக இருக்குது. இங்கே பாருங்கள் நமக்கு முன்னாடி முடிச்சிருக்க குட்டி குட்டி முடியே நமக்கு வந்துட்டு முன்னாடி கவர் பண்ணுறதுக்கு போதுமான முடியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்க பெல் பட்டனி அழுத்திக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்த ஒரு வீடியோவில் நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போதைக்கு பை ஃப்ரெண்ட்ஸ்.